கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். குனே நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாளின் ஆராதனை கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்கள் தெய்வமே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் இயேசுவே ஹல்லேலூயா. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய், நல்ல எபினேசரா, ஓ நன்றி சொல்ல வார்த்தையில் ஆரா. ஆவியானவரே ஆவியானவனுக்கு நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனையுடைய ஆரம்ப ஜபமாக நம்மத்தில் இருக்கிற பாஸ்டர் அம்மா அவர்கள் வந்து நமக்காக ஜபிப்பார்கள். ப்ரைஸ் தி லார்ட். கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே, கிருபையா எங்களை வழிநடத்தி வந்தீரே. ஸ்தோத்திர ராஜா, எல்லா ஆபத்துக்கும் தீமைக்கும் பொல்லாப்புக்கும் ஆண்டவரே, கொள்ளை நோய்க்கும் எங்களை விலக்கி பாதுகாத்தீரே. ஸ்தோத்திர ராஜா, இன்றைக்கு நாங்கள் ஜீவன் சுக பலத்தோடு இருப்போம். கிருபை ராஜா, எல்லாம் கிருபை ராஜா, கிருபை ராஜா, கிருபைக்காக ஸ்தோத்திரம், இறக்கத்திற்காக ஸ்தோத்திரம் ராஜா. தொடர்ந்து கர்த்தருடைய கிருபை எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. இந்த நாளிலையும் கூட கத்தாவே, இந்த நாள் ஆராதனை கத்திர ஆசீர்வதிப்பிராக. அப்பா தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே, பாடுகிற பாடல்கள், கேட்கிற வேத வசனங்கள் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆவி ஆத்மா சரீரத்திலே கத்தாவே ஒரு பெரிய விடுதலை தரும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஸ்தோத்திரம் மகாராஜா, சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லப்பட்டதே கத்தாவே. அப்பா சத்தியத்தை கேட்கும் பொழுதே ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா நல்ல ஒரு விடுதலை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. யாரார் என்னென்ன சூழ்நிலை இருக்காங்க தேவன் அறிவிற்கு தாவே, எல்லாருடைய சூழ்நிலையிலும் ஆண்டவரே தகப்பனே அவர்களுக்கு விடுதலை தந்து பிள்ளைகளை கத்தர ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திர ராஜா, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ஆண்டவரே, தேவ பிரசன்னம் ஆண்டவரே பிள்ளைகள் நிரம்பியிருக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம், மீதியாக எல்லா நேரங்களையும் கத்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாமுக்கே செலுத்துகிறோம் இயேசு மூலமாக கேட்கிறேங்க ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உங்களை யாவரையும் பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தெரிந்த பாடல் ஒன்றை நாம் பாடுவோம். உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கிறேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். ஜீசஸ்
உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன் சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளே உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன் சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளே புகழிடமே அடைக்கலமே கோட்டை உன்னதரே உன்னதரே உம் பாதுகாப்பில் சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளே புகழிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே புகழிட அடைக்கலமே கோட்டையே பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது காக்கும் அரணீரே என் கேடகமானீரே ஆமென் புகழிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன் சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன் சொல்லுவோ சர்வ வல்லவரே புகழிடமே புகழிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே புகழிடமே ஹல்லேலூயா ஓஹோ படைத்தவரை புகழிடமாய் கொண்டுள்ளே பரிசுத்தரே பாதுகாக்கும் அதிலானார் படைத்தவரை புகழிடமாய் கொண்டுள்ளே தீங்கு நிகழாது என் நோயும் அணுகாது சொல்லுவோ நோயும் அணுகாது புகழிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன் சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள் கரங்களை கட்டி ஓ உன்னதரே உம் சர்வ வல்லவரே புகழிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே எல்லாரும் சொல்லுங்க புகழிடமே அடைக்கலமே எங்கள் கோட்டையே எங்கள் நம்பிக்கையே ஆமென் ஆமென் புகழிடமே ஹல்லேலூயா வழியெல்லாம் காக்கும் தூதன் எனக்குண்டு பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவார் ஓ பாதம் கல்லில் மோதாமல் மிதிப்பேன் சிங்கத்தையே நான் நடப்பேன் சர்பத்தின் மேல்
புகழிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன் சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியேன் எல்லாரும் சொல்லுவோம் புகழிடமே புகழிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே ஹல்லேலூயா கோட்டையே நம்பிக்கையே புகழிடமே ஆமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே புகழிடமே எங்கள் அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன் சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியோ எல்லாரும் சொல்லுங்க உன்னதரே ஆமென் 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 மீண்டுமாய் உன்னதரே உன்னதரே உம் பாதுகாப்பில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உன்னதரே உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றே சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் எங்கள் புகழிடமே புகழிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே ஆமே நாமே கோட்டையே நம்பிக்கையே உன்னதரே உம் பாதுகாப்பில் சர்வ வல்லவரே உன்னதரே உன்னதரே ஆமென் சர்வ வல்லவரே எங்கள் புகழிடமே புகழிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே புகழிடமே ஓரப்பாஷக்காரதா கோட்டையே நம்பிக்கையே புகழிடமே புகழிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே புகழிடமே சந்தரணமா அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கையே உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லமையருடைய நிழலில் தங்குவான் ஓ வாதை உன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது உன் பக்கத்துல 1000 பேரும் ஓ உன் வலது பார்த்ததுல 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Hallelujah. ஒரு புதிய பாடலை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய கிருபை தான் நம்மை வழி நடத்துகிறது என்று. இம்மட்டும் நம்மை வழி நடத்துவது தேவனுடைய கிருபை மாத்திரமே. கிருபை கிருபை தேவ கிருபை என்னை வாழ வைப்பது தேவ கிருபை. எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னை வாழ வைப்பது தேவனுடைய கிருபை தான் சொல்லி? அல்லேலூயா சொல்லுங்க. கிருபை கிருபை தேவ கிருபை என்னை வாழ வைப்பது தேவ கிருபை. நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மை உண்டு? நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மை உண்டு? எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் எல்லாம் கிருபை. சத்தமா சொல்லுவோம். எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் எல்லாம் எல்லாமே கிருபைதான் அப்படின்னு சொல்றவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கிருபை கிருபை தேவ கிருபை என்னை வாழ
வைப்பது தேவ கிருபை சொல்லுவோ நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு மேன்மையுண்டு எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் எல்லாம் கிருபை ஆமென் எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் எல்லாம் கிருபை 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 தேவ கிருபை என்னை வாழ வைப்பது தேவ கிருபை 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 என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு சொல்லுவோம் நான் என்று என்னில் என்ன ஓ எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் எல்லாம் கிருபை நீங்க சொல்லுங்க மூலமாகாமல் காத்த கிருபை என்னை இம்மட்டும் நடத்தின தேவ கிருபை நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு நான் என்று சொல்லிட என்னில் எல்லாம் கிருபை எல்லாம் எல்லாம் கிருபை ஓ எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் எல்லாம் கிருபை பலவீன சுகவீன நேரங்களில் என்னை பலத்தால் நிரப்பின தேவ கிருபை என்னை பலத்தால் நிரப்பின தேவ கிருபை நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் எல்லாம் கிருபை சொல்லுங்களேன் எல்லாம் வழிகளில் என்னை காத்த கிருபை என் வாழ்க்கையில் துணையாய் வந்த கிருபை வழிகளில் என்னை என் வாழ்க்கையில் வந்த கிருபை நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு நான் என்று சொல்லிட என்னில் என்ன எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் எல்லாம் கிருபை ஆமென் எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் எல்லாம் கிருபை சிறுமையும் சிறுமையும் எளிமையுமான என்னை கண்ணோக்கி பார்த்திட்ட தேவ கிருபை நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு எத்தனை பேர் உணர்ந்து பாடுறீங்க ஓஹோ என்னில் என்ன மேன்மையுண்டு எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் எல்லாம் ஆமென் எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை
கிருபை கிருபை தேவ கிருபை என்னை வாழ வைப்பது தேவ கிருபை ஓ கிருபை கிருபை தேவ கிருபை என்னை வாழ வைப்பது தேவ கிருபை ஓ கிருபை கிருபை உங்க கிருபை தான்ப்பா வாழ வைப்பது தேவ கிருபை நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் எல்லாம் எல்லாரும் சொல்லுவோம் எல்லாம் கிருபை சதரணமா எல்லாம் எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் glory எல்லாம் கிருபை எல்லாம் எல்லாம் கிருபை எல்லாமே கிருபை தானப்பா எல்லாம் உங்களுடைய கிருபை தான் ஆண்டவரே எல்லாம் உடைய கிருபை தான் ராஜா நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாதிருப்பது எல்லாம் உடைய கிருபை தான் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 உம்முடைய கிருபை ஒன்றே போதும் உம்முடைய கிருபை மேலானது சந்தர ஹரபன ஹர துரலன மாமா ரிவன சந்தரலனா ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் அப்படி இருக்கிற இடங்களை முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமே எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் எல்லாம் கிருபை ஹல்லேலூயா எல்லாமுடைய கிருபை தான் ஆண்டவரே அப்பா உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா நீர் முடிவெடுத்தார் யார் தான் மாற்ற முடியும் நீர் முடிவெடுத்தார் யார் தான் மாற்ற முடியும் எனக்கென முன் குறித்த எதையுமே எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவேர் எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீர் நினைத்தது ஒரு நாளும் ஹல்லேலூயா செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீர் நினைத்தது நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே காயப்படுத்தி கட்டுப்போடும் கர்த்தரே காயப்படுத்தி என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே என்னை அடித்தாலும் ஓ உமக்கே ஆராதனை
உமக்கு ஆராதனை ஹல்லேலூயா மீண்டும் சொல்லு உமக்கு ஆராதனை ஹல்லேலூயா உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும் உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும் உந்தன் மீட்பில் நாட்டம் கொள்வோ மன அமைதி இன்று பெறட்டும் உந்தன் மீட்பில் நாட்டம் கொள்வோ மன அமைதி இன்று பெறட்டும் கரங்களை உயர்த்தி மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே மகிமை ஓ மாட்சிமை மாவேந்தன் உமக்கே துதியும் கனமும் துயோனே உமக்கே துதியும் கனமும் ஒரு நாளும் உம்மை மறவே ஒரு போதும் உம்மை பிரியேன் எத்தனை பேர் சொல்றீங்க ஒரு நாளும் உம்மை மறவ ஒரு போதும் உம்மை பிரியேன் ஆண்டவரே ஒரு போதும் மறுவாழ்வு தந்த நேச மனவாளன் மடியில் சார்ந்தே மறுவாழ்வு தந்த நேச மனவாளன் மடியில் சாய்ந்தேன் கரங்களை உயர்த்துவோ மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே உமக்கே துதியும் துதியும் கணமும் துதியும் கணமும் துயோனே உமக்கே வழியில் நடந்தார் எம்மை தீர்த்த வேண்டும் தேவா எத்தனை பேர் இன்னைக்கு சொல்றீங்க அந்த மாதிரி என்னை திருத்த வேண்டும் ஆண்டவரே ஒரு நிமிஷம் காவடிப்போம் எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல ஆண்டவரே ஒரு வேளை உம்மை வருத்தும் வழியில் நான் நடந்திருப்பேன் நான் என்னை நீங்க திருத்த வேண்டும் ஆண்டவரே எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க
எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கை நீங்க அர்ப்பணிக்கிறீங்க ஆண்டவருக்கு என்று. ஓ கரங்களை உயர்த்தி இந்த சரணத்தை சொல்லுவோமே. உம்மை வருத்தும் வழியில் நடந்தா எம்மை திருத்த வேண்டும் தேவா. மீண்டுமாய் சொல்லுவோம். உம்மை வருத்தும் வழியில் நடந்தா என்னை திருத்த வேண்டும் ஆண்டவரே, திருத்த வேண்டும். கருத்தோடும் அது வசனம், கருத்தோடும் அது வசனம். கற்று தந்து நடத்த வேண்டும், கருத்தோடு அது வசனம். கற்று தந்து நடத்த வேண்டும். இரு கரங்களையும் உயர்த்தி சொல்லுவோம். மகிமை மகாட்சிமை மாவேந்தன் உமக்கே மகிமை. ஹல்லேலூயா. மாட்சிமை மாவேந்தன் உமக்கே மகிமை. மாட்சிமை மகிமை மாட்சிமை ஆழத்திலிருந்து சொல்லுங்க. துதியோ ஆண்டவரே, கனமோ துயோனே உமக்கே. துதியும் துதியோ ஹல்லேலூயா. சகரந்தரலனா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர் நீர் ஒருவர் மாத்திரமே. நீர் ஒருவரே கனத்திற்கு பாத்திரர். நீர் ஒருவரே மகிமைக்குரியவர். எல்லா துதிகன மகிமை உம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நல்ல கரங்களை தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்தலாம். எவ்வளவோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் இன்னைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது. ஓ எவ்வளவு பேர் ஆராதனை செய்வதற்கு ஆலயங்கள் திறக்கப்படாமல் இருக்கிறது. தேவன் நமக்கு ஆலயத்தை திறந்து கொடுத்திருக்கிறாரே. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஆராதிப்போம். ஓ ரபா சந்தர தீபலதுரனமோ சங்கரதரல நிபனமமா. ஹல்லேலூயா. பிரைஸ் க்ளோரி. நன்றி ஆவியானவரே, எங்கள் பரிசுத்தரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமை உம் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே பாத்திர. உம் நாம மாத்திர மகிமைப்படட்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம். மூன்றாம் அதிகாரத்தை மூன்றாம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே மூன்று நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாயிருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலற்றி போட்டு ரட்டுடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவே எங்கும் மனுஷருக்கும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமல் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும்
ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும். அவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளுள்ள கொடுமையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூறச் சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, வாசிக்கப்பட்ட வேத பகுதிக்காய் நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. இந்த வேத பகுதியில் அடங்கியிருக்கிற சத்தியங்களையும் அதிசயங்களையும் எங்களுக்கு விளங்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாம் மகிமைப்படுவதாக பெரிய காரியங்களை செய்யும் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்களேன். யோனாவுடைய சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சம்பவம் தான். கர்த்தர் யோனாவை தெரிந்தெடுத்து நினிவேவுக்கு போகும்படியாக அவனை அழைக்கிறார். நினிவேல போயிட்டு நினிவே ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தையை பேச சொல்கிறாரா இல்லை அவங்களுக்கு விரோதமாக பேச சொல்கிறாருங்களா? விரோதமாக பேச சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, நினிவேக்கு விரோதமாக என்ன செய்யணும், பிரசங்கம் பண்ணணும். இன்னும் 40 நாளில் இந்த நினிவே பட்டணம் அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நீ போய் பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினிவேவை அழைக்கிறார். ஆனால் இந்த யோனா என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினிவேக்கு போகாமல் எங்கே போயிட்டார், தர்ஷீஸுக்கு போயிட்டார். அதுக்கப்புறமா அந்த கப்பலில் போயிட்டுருக்கும் பொழுது திடீரென்று காற்று அடித்து கடல் அலை மோதுறதுனால இப்போது யாரோ ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி யோனாவை தூக்கி என்ன செஞ்சிட்டாங்க, கடலில் போட வேண்டிய சூழ்நிலை. தானே யோனா முன் வந்தார், தூக்கி அவரை கடலில் போட்டாச்சு. பிறகு மீன் வந்து விழுங்கும்படி கர்த்தர் செய்தார். பிறகு ஒரு 3 நாள் அவர் வயிற்றில் உட்காந்து ஜோம் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் அந்த மீன் அவனை கரையில் வந்து என்ன செஞ்சுதான், கக்கிருச்சு. அதுக்கப்புறம் ஏஞ்சி ஆண்டோருக்காக அவர் ஓடுறாரு, போயிட்டு மீண்டும் நினிவே பட்டணத்துக்கே போய் கர்த்தருடைய வார்த்தை அவர் பிரசங்கிக்கிறார். இந்த பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், ஜனங்கள் மனம் திரும்புகிறார்கள், உபவாசித்து தேவனை விசுவாசித்து தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ராஜா முதற்கொண்டு பிரதானிகள் முதற்கொண்டு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே எங்களுடைய பாவத்தை மன்னின் சொல்லி மனம் திரும்பி அவர்களுடைய கிரியைகள் மாறினதை தேவன் பார்த்து அவர்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்றும் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து கர்த்தர் அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்ன தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்கை அவர்களுக்கு அனுமதிக்காமல் அவர்களை அந்த அழிவிலிருந்து காப்பாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த யோனா புஸ்தகத்திலிருந்து ஒரு 4 காரியங்கள் முடிந்தால் இன்னும் ஒரு 6 காரியங்களை கூட நான் உங்களுக்கு சொல்லி இன்னைக்கு டைம் இருந்துச்சுன்னா சொல்லி முடிச்சிடுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மொத்தம் இந்த யோனா புஸ்தகத்தில் 4 அதிகாரங்கள் இருக்கிறது. 1, 2, 3, 4 முதல் அதிகாரத்தில் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு தலைப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன். முதல் அதிகாரத்தில் யோனா, தேவனை விட்டு விலகி ஓடிய யோனா. சொல்லுங்க பார்க்கலாம், தேவனை விட்டு விலகி ஓடிய யோனா, ரன்னிங் அவே ஃப்ரம் காட். 2வது அதிகாரத்தில் என்ன சம்பவம் இருக்குன்னா, யோனா தேவன் இடத்துல ஓடி வந்தான். யார்கிட்ட ஓடி வந்தானா, தேவனிடத்தில் ஓடி வருகிற யோனா. 3வது காரியம், தேவனுக்காக ஓடிய யோனா. சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தருக்காக ஓடிய யோனா. 4வது, கர்த்தருக்கு விரோதமாக ஓடிய யோனா, கர்த்தரை எதிர்த்து நின்ற யோனா. சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தரையே எதிர்த்து நின்ற யோனா. 4 காரியங்கள் நான் சொல்லிட்டேன். 1வது என்னது, தேவனை விட்டு விலகி ஓடிய யோனா. 2வது, தேவனிடத்தில் ஓடி வந்த யோனா. 3வது, தேவனுக்காக ஓடின யோனா. 4வது, தேவனுக்கு விரோதமாக ஓடிய யோனா. அல்லேலூயா. ஆமாம், இப்போ முதல்லேருந்து நம்ம வருவோமே. முதல்ல என்ன சொன்னேன், யோனா தேவனை விட்டு என்ன செஞ்சார், ஓ விலகி ஓடினார். என்னாச்சு, ஆண்டவர் சொன்னார், யோனாவே நான் உன் மேலே ஒரு திட்டம் வச்சுருக்கிறேன், நான் உன் மேலே ஒரு அபிஷேகத்தை வச்சுருக்கிறேன், நீ தான் போயிட்டு நினிவே பட்டணத்தில் அவர்களை இந்த தீர்க்க தரிசனத்தை உரைக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் யோனாவை தெரிந்தெடுத்து அனுப்புகிறார். ஆனால் இந்த யோனாவுக்கு நினிவேவுக்கு போகிறதுக்கு என்னமில்லை, மனமில்லை, அல்லது ஒருவேளை என்ன காரணமோ, பயமோ இல்லை கீழ்ப்படியாமையோ இல்லை என்னவோ தெரியல, அவன் அந்த நினிவே பட்டணத்துக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறான், போக மாட்டேன்றான். ஏன்னா போக வேண்டிய வேலை சாதாரண வேலை இல்லை. வேதம் சொல்லுகிறது அது மகா நகரம், அப்படின்னா கிட்டத்தட்ட அது ஒரு சென்னை மாதிரி ஒரு பெரிய சிட்டி தான், ஒரு பெரிய நகரம். அவ்வளோ பெரிய நகரத்தில் போயிட்டு வேதவசனம் சொல்லுகிறது, அவன் 1 நாள் பிரயாணம் பண்ணி மொத்த பேருக்கு சத்தியத்தை சொல்லிட்டான். 3வது அதிகாரத்தில் இருக்குது. பிறகு அவன் மீன் வாயிலிருந்து வெளியில் வந்து அதுக்கப்புறம் போய் அவன் சுவிசேஷத்தை எல்லாருக்கும் சொல்லி என்ன, இன்னும் 40 நாளில் அழிக்கப்படும்னு சொல்லி எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வந்தான் பாருங்கள். ஒரே நாளில் அவன் பிரசங்கம் பண்ணி ஒரே நாளில் மொத்த
நினிவே பட்டணத்தையும் தேவன் பக்கம் திரும்ப என்ன பண்ணிட்டாரு, வச்சிட்டார். அல்லேலூயா. அப்படினா இவங்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு திறமை இருக்கு, இவனால அந்த ஊழியம் செய்ய முடியும், இவனால ஒரு பட்டணத்தையே தேவன் பக்கம் திருப்ப முடியும் என்று தேவன் அறிந்துதான் யாரை தெரிந்தெடுக்கிறார், யோனாவை தெரிந்தெடுக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஏன்னா அவ்வளோ பெரிய பட்டணத்துல ஒரே நாள் பிரயாணம் பண்ணி முழுசும் எல்லார்கிட்டையும் போய் இந்த செய்தியை சொல்லி பயத்தை உண்டு பண்ணி அவர்கள் எல்லாரும் அவங்க என்ன நினச்சிருக்கலான்னா, நீ சொல்கிறதுலாம் நாங்கள் நம்ப மாட்டோம், உன் வேலையை பாரு, நீ என்ன நாங்கள் நம்புகிற கடவுள் வேறு, எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் கடவுளால் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைவே பட்டினத்தார் அவங்கவுங்க வேலையை பார்த்துருந்துருக்கலாம். ஆனாலும் இவன் சொல்லுகிற வார்த்தை நம்புகிற அளவிற்கு இவன் என்ன பண்ணியிருக்கிறான், பேசியிருக்கிறான். அப்படின்னா அப்படிப்பட்ட பொல்லாத வழியில் இருக்கிற ஜனங்களை கூட தேவன் பக்கம் திருப்புகிற அளவிற்கு பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கிருபை பெற்றவன் தான் யாரு, யோனா. அதனால தான் கர்த்தர் யோனாவை தெரிந்தெடுத்தார். நீ தான்ப்பா செய்யணும், உன்னை தான் நான் தெரிந்தெடுத்திருக்கேன். ஏன்னா உன்னால் செய்ய முடியும், உன்னால் ஜனங்களை பொல்லாத வழியிலேருந்து திருப்ப முடியும் என்பதை நான் தெரிஞ்சு தான் நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன், நீ போ அப்படின்னா இவன் தேவனை விட்டு என்ன செய்கிறான், விலகி ஓடுகிறான், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறான், அவருடைய ஊழியத்தில் ஒரு அர்ப்பணிப்போடு இல்லாமல் அவன் விலகி வேறு பக்கம் ஓடுகிறான். அல்லேலூயா. என்ன கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கி யோனாவுடைய புஸ்தகத்திலேருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் சத்தியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனை விட்டு ஒருபோது நாம் என்ன செய்யக்கூடாது, விலகி ஓடக்கூடாது. ஏன்னா ஒருவேளை கர்த்தர் நம்மை கொண்டு மிகப்பெரிய எழுப்புதலை கூட இந்த தேசத்தில் கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இந்த யோனாவை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய இருக்கிறார். ஆனாலும் இந்த யோனா ஏதோ சில காரணங்களுக்கு பயந்து, இது இவ்வளோ பெரிய டாஸ்க்கு, அவ்வளோ பெரிய பட்டணத்தை போய் நான் எப்படி சொல்கிறது, அதுவும் அந்த பட்டணத்தில் போய் ஆசீர்வாதமாக பேச சொன்னால் கூட பரவாயில்ல, எப்பா நீங்கள் நல்லா இருப்பீங்க, குடு 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 நல்லா இருப்பீங்க, நல்ல காலம் பிறக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல, இவன் போய் என்ன பண்ணியிருக்கலாம், சொல்லிட்டு வந்துருந்துருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் என்னன்னு பேச சொல்லியிருக்கிறார், இன்னும் 40 நாள் என்ன ஆவீங்க, அழிவீங்க அழிவீங்க, இப்படியே போய் விரோதமாக பிரசங்கம் பண்ண சொல்லிட்டார். இன்னைக்கு உலகத்தில் மக்களுக்கு சத்தியத்தை எச்சரிக்காத எந்த ஒரு ஊழியக்காரோடைய பிரசங்கத்தையும் நீங்கள் கேட்கக்கூடாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட பிரசங்கியார்கள் நிறைய எழும்பிட்டாங்க, ஏகப்பட்ட ஊழியர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து இந்த ப்ராஸ்பரிட்டி பிரீச்சர், செழிப்பை குறித்தே பேசுகிறவர்கள், சமாதானம் பூசுகிறவர்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார், இதை மட்டுமே பேசுகிற எவ்வளோ ஊழியர்கள், கள்ள போதகர்கள் இன்னைக்கு எழும்பியிருக்கிறாங்க. அவர்களுடைய சத்தியங்களுக்கெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவன் ஊழியக்காரரை உருவாக்கியது வந்து உங்களுக்கு வெறும் ஆசீர்வாதமான செய்தியை சொல்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, சில நேரங்கள் இப்படி விரோதமாக சொல்லியும் சில சத்தியங்களை சொல்லி உங்களை எச்சரிக்கவும் கூட கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், ஊழியக்காரர்களை அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ யோனா அதுக்கு தான் பயந்தார், நான் விரோதமாக எப்படி பிரசங்கம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பயந்து ஆண்டவர் விட்டு அவர் என்ன செய்தார், விலகி ஓடினார். ஒருவேளை அவன் அப்படியே ஓடி போயிருந்தான்னா அவனை கொண்டு தேவன் செய்ய போகிற மிகப்பெரிய காரியத்தை கர்த்தர் வேறு ஒருவனை கொண்டு செஞ்சிருப்பார், ஆனால் இவனுக்கு அந்த பலன் என்ன செய்திருக்காது, கிடைத்திருக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஒருபோதும் தேவனை விட்டு விலகி நாம் என்ன செய்யக்கூடாது, ஓடக்கூடாது. ஆண்டோடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போகக்கூடாது. நீ ஆண்டோடைய வார்த்தையை கீழ்ப்படி, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆமென். இவனுக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார், மீண்டும் ஒரு வாய்ப்பை என்ன செஞ்சார், கொடுத்தார். அப்போ மீண்டும் அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிஞ்சதுனால தான் அவன் வாழ்க்கையில் உயர்வை பார்த்தான். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறது தான் நமக்கு கிடைக்கிற உயர்வே. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன்னு சொல்கிறீங்க? ஆமாம். இன்னுமே எல்லா நேரத்துலையும் கர்த்தர் என்ன சொன்னாலும் சரி, அது விரோதமாக பேச சொன்னாலும் சரி, இல்லை ஆசீர்வாதமாக பேச சொன்னாலும் சரி, இல்லை கர்த்தர் நம்மக்கிட்ட என்ன சொன்னாலும், எல்லா வார்த்தையும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். தேவனை விட்டு விலகி ஓடக்கூடாது, அவர் திட்டத்தை விட்டு விலகி ஓடக்கூடாது. அல்லேலூயா. இரண்டாவது காரியம், தேவனிடத்தில் யோனா என்ன செய்தாராம், ஓடி வந்தார். ஆமென். இப்போ மீன் வயிற்றில் போன பிறகு ரெண்டாம் வசனம், 2 அதிகாரம் 1 வசனத்தில் பாருங்க, அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி. இப்போ 1 அதிகாரத்தில் தான் யோனா ஆண்டவரை விட்டு விலகி ஓடுனா, இப்போ 2 அதிகாரத்தில் யாருக்கிட்ட ஓடி வந்திருக்கிறான், ஆண்டவர்கிட்டயே ஓடி வந்திருக்கிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஆசீர்வாதம், நமக்கு விடுதலை, இப்போ இருக்கிற சூழ்நிலை எல்லாம் மாறணும்னா யார்கிட்ட தான் ஓடி வந்து ஆகணும்,
ஆண்டவர் கிட்ட இயேசுனார் கிட்ட ஓடி வந்தாகன அது யோனாக்கு தெரிஞ்சிட்டார். இப்போ யோனா இருக்கிற சூழ்நிலை பாருங்க, மீனோட வயிற்றுல யோனாவுக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம். மீன் வயிற்றுல இருக்கிறவனுக்கு வெளியில வருவான்றதுக்கு என்ன கேரண்டி இருக்கு? இப்போ யோனா எங்க இருக்கிறாரு? மீன் வயிற்றுல இருக்கிறார். அவனுடைய கண்ணுக்கு முன்பாகவே மரணம் வைக்கப்பட்டிருக்கிறது. என்னைக்கு வேணாலும் அந்த மீன் அவனை ஜீரணம் பண்ணாலும் பண்ணிடும். அதனால் அது ஜீரணம் பண்ணுற வரைக்கும் தான் இவன் வயிற்றுக்குள்ளே என்ன பண்ணலாம், உயிரோடு இருக்கலாம். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குறதுக்கு ஒரு சூழ்நிலை, அவனுடைய சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. அவனுடைய இருக்கிற சிச்சுவேஷன், அவன் இருக்கிற இடம் ஒரு வித்தியாசமான ஒரு இடம், ஏதோ அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, சிறை வாழ்க்கை போன்ற ஒரு சூழ்நிலை, அடைக்கப்பட்டு ஒரு விடுதலை இல்லாமல் அவனால் விடுதலையாக வெளில வர முடியாது, போக முடியாது, பேச முடியாது, விடுதலையாக இல்லாமல் அவன் ஏதோ ஒரு இடத்துல சிக்கி தவித்து கொண்டிருக்கிறான். இன்னொன்று, அவன் ஜீவனோடு இருப்பான்றது கூட அவனுக்கு என்ன இல்லை, நிச்சயம் இல்லை. ஆனால் இப்போ உயிரோடு இருக்கிறான்னு மட்டும் அவனுக்கு தெரியும். அதனால தான் அவன் ஜோபம் பண்ணுறான், ஐயோ நான் இப்போ உயிரோடு இருக்கிறேன், என்னைக்கு வேணாலும் அவன் என்ன செய்யலாம், வயிற்றுக்குள்ளேயே சாகலாம். ஆனாலும் அந்த சூழ்நிலையில் கூட யோனா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறான். ஆமென். வயிற்றுக்குள்ளேருந்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்பொழுது கர்த்தர் அவனுக்கு என்ன செய்கிறார், பதிலை தர்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தர் மீனுக்கு கட்டளை இட்டு யோனாவை வந்து கரையில் காக்கினது. ஆமென். இன்னைக்கு நாம் இருக்கிற சூழ்நிலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு முன்னாடி கூட மரணம் ஒய்க்கப்பட்டிருக்கிறது. ஏய், இந்த கொரோனாவை பார்த்து எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம், பயந்துன்னு தான் இருக்கிறோம். எவனா ஒருத்தன் அப்படி அச்சின்ட்டா போதும், ஒரு 10 அடி தள்ளி தான் போய் என்ன பண்ணுறோம், நிற்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், நம்மளே திடீர்னு மேட்சிக்கிட்டால் போதும், எல்லாம் டே அடேங்கப்பா ஓரளவு கொரோனா பேஷண்ட்டாக இருப்பானோ அப்படின்னு. இல்லை நமக்கே கூட திடீர்னு காலைல தும்பலோ இல்லை சளியோ தொண்டை கரகரன்னா உடனே உள்ளுக்குள்ளே என்ன வந்துடுது, ஒருவேளை கொரோனாவாக இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் நமக்குள்ளேயே வருது. அல்லேலூயா. அப்போ நமக்கு என்னைக்கிடா நிறைய பேர் செத்துக்கிட்டே வர்றாங்க, ஒரு பயம் எல்லாருக்குள்ளேயும் நமக்கு வந்துடுமோ என்னாகுமோ ஏதாகுமோ அப்படிங்கிற பயத்தோடு தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இருக்கிற சூழ்நிலை கூட யோனாவை போல தான், ஃப்ரீயாக எங்கேயும் வெளியே போக முடியாது, நம்ம நினச்ச மாதிரி கள்ளக்குறிச்சி கூட என்ன செய்ய முடியாது, தாண்ட முடியாது. உங்கள் மாவட்டத்துக்குள்ளேயே லாக் பண்ணி வச்சுட்டாங்க. இன்னும் கள்ளக்குறிச்சி பக்கம்லாம் வந்தீங்கன்னா அவங்கவுங்க தெருவை லாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. தெருவை விட்டே நீ வெளியே என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ரோடையுமே லாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்படி இப்போ யோனா இருந்த மாதிரி தான் இருக்கிறார். இதற்கெல்லாம் ஒரே வழி, ஆண்டவர் இடத்துல ஓடி வந்தால் மட்டும்தான் விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோனா தேவனிடத்தில் அவன் இருக்கிற இந்த சூழ்நிலையில் நாளை தினத்தை குறித்து கூட அவனுக்கு தெரியல. மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கிற யோனா என்னைக்கு வேணாலும் மரிக்கலாம், மரணம் அவன் கண் முன்னாடி இருக்கிறது. அவன் மீண்டும் உயிரோடு வருவான் என்பதற்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. நம்பிக்கையற்ற இந்த சூழ்நிலையில் யோனா கர்த்தரை நோக்கி பார்த்தான், கர்த்தர் அவனுக்கு விடுதலையை கொடுத்தார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் உட்காந்துருக்கீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இங்கே இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கொரோனாலாம் சும்மா சாதாரணம், இதை விட பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிற அநேக குடும்பத்தாரை எனக்கு தெரியும். உங்களுடைய எல்லா நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி நம்ம பார்த்து விண்ணப்பம் பண்ணும்பொழுது நிச்சயம் கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு வாசித்த சங்கீதத்தில் கூட பாருங்களேன், தேவன் எனக்கு பெலனும் அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர், பூமியே நிலை மாறினாலும் மலையே சமுத்திரத்தில் விழுந்தாலும் கடலே பொங்கி பர்வதமே அதிர்ந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், சொல்லுங்க நான் என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். என்ன சொல்கிறார், பூமியே நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் கடல் பொங்கி பர்வதங்கள் அதிர்ந்தா கூட நான் என்ன செய்ய போகிறது இல்லைங்க, பாடு போட்டு. ஏன்னா சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அல்லேலூயா. அவர் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கும் பொழுது நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணால் போதும். அதனால தான் அதே சங்கீதத்தில் 10வது வசனத்தில் போட்டிருக்கு, நீ இந்த சூழ்நிலை எல்லாம் பார்த்துட்டு பூமி நிலை மாறிச்சு, கடல் கொந்தளிக்குது, ஜாதிகள் கொந்தளிக்கிறார்கள், ராஜ்யங்கள் தத்தளித்தது அப்படின்னு அதில் இருக்கா சங்கீத பகுதியில், நீ வாசித்த சங்கீதத்தில் ராஜ்யங்கள் என்ன செய்ததாம், தத்தளித்ததுன்னு போட்டிருக்கு. இன்னைக்கு வல்லரசு நாடுன்னு சொல்லப்படுற அமெரிக்கா நாடு கூட என்ன செஞ்சிருச்சு, தத்தளிச்சிருச்சு.
ஆனா என்ன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு சொல்ற ஒரு சத்தியம் என்னன்னா 10 ஆம் வசனத்துல என்ன போட்டுருக்கு 46 10ல நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுடைய சபையை பார்த்து சொல்லுகிறார், எதை குறித்து நீ கவலைப்படாத, நீ கொஞ்ச நேரம் உட்காந்து நானே தேவன் என்பதை அப்படி நீ அமர்ந்து அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை, உட்காந்து ஜோம் பண்ணி என்கிட்ட பேசுன்னு அர்த்தம். ஆமேன். அல்லேலூயா. நம்ம கல்யாணம் ஆன பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு எடுத்த உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செஞ்சுக்க மாட்டாங்க, புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஒரு மாப்பிள்ளை பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் பொண்ணை பற்றி முழுசாக பையனுக்கு தெரியாது, பையனை பற்றி முழுசாக பொண்ணுக்கு தெரியாது. நாளடைவில் அவங்க போக பேச 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 தான் இவன் குணம் என்னன்றது இவனுக்கு தெரியும், இவ குணம் என்னன்றது இவனுக்கு தெரியும். கொஞ்ச நாள் போன பேர் தான் முழிப்பாங்க, ஏண்டா இவளை கல்யாணம் பண்ணோம், ஏன்னா என்ன பார்க்குறீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்போ கொஞ்ச நாள் போன பேர் தான் தெரியும், ஏண்டா இவனை கல்யாணம் பண்ணோன்னு அம்மா நினைப்பாங்க. அல்லேலூயா. அப்போது நாளுக்கு நாள் பேச 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 தான் ஒருத்தரை பற்றி நம்மால் நன்றாக என்ன தெரிஞ்சுக்க முடியும், புரிஞ்சு கொள்ள முடியும், அவரை குறித்து அறிந்து கொள்ள முடியும். நண்பர்களானாலும் சரி, ஏதோ ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் பழகிட்டோம்னா பிறகு நாளடைவில் பேச பேச தான் அவன் குணமே உங்களுக்கு தெரிய வரும், உங்களுடைய குணமாக அவனுக்கு தெரிய வரும். அப்படின்னா ஆண்டவரை பற்றி இன்னொன்று அதிகமாக அறிஞ்சிக்கணும்னா நான் என்ன செய்யணும், இன்னும் ஆண்டவரிடத்தில் அதிகமாக பேசணும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உட்காந்து ஜோம் பண்ணி என்கிட்ட பேச, இந்த வேதத்தை வாசி, தேவ சமூகத்தில் காத்துரு, அமர்ந்திருந்து ஆண்டோட சமூகத்தில் நோக்கி பார்த்து அவரிடத்துல பேசி நானே தேவன் என்பதை நீ என்ன செய்து கொள், அறிந்து கொள். இந்த சூழ்நிலை என்ன நடந்தாலும் முதல்ல நீங்கள் பயப்படாதீங்க, பூமியே நிலை மாறினாலும் பரவாயில்ல, நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. ஆமாம், ஆவிக்குரிய இதில் வளர்ந்தவங்க இன்னும் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, செத்தா கூட அவங்க என்ன செய்ய போகிறதில்லை, பயப்பட போகிறதில்லை. ஏன்னா கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எங்க நான் வாழ்ந்தால் இயேசுக்காக வாழ்வேன், செத்தா இயேசுவோடு வாழ்வேன். ஆமேன். இந்த பூமியில் வாழும்போது யாரோட யாருக்காக வாழ்கிறேன், இயேசுக்காக வாழ்கிறேன். கிறிஸ்து தான் எனக்கு ஜீவனே, சாவு எனக்கு ஆதாயம். செத்ததுனால ஒரு நஷ்டமும் இல்லை, அது ஆதாயம் தான். ஏன்னா யாரோட போய் வாழலாம், இயேசுவோட போய் வாழலாம். அல்லேலூயா. அதனால் ஆண்டவரை ஆராதிக்கிற கிறிஸ்தவர்களுக்கு ஒருபோதும் மரணத்தை குறித்த பயமே இல்லை, மரணத்தை குறித்த பயமே கிடையாது, பயப்படவும் கூடாது. அல்லேலூயா. அதனால சொல்ல, பூமியே நிலை மாறல, என்ன ஆனாலும் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஜெபத்தில் உட்காருங்க, தேவனிடத்தில் ஓடி வாருங்கள், தேவனிடத்தில் ஓடி வார். யோனா புஸ்தகம் நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய ரெண்டாவது பாடமாக தான், முதல்ல என்னது, தேவனை விட்டு ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, ஓடக்கூடாது. விலகி ஓடினாலே தேவ சித்தங்கள் நிறைய நம்மளை வாழ்க்கையில் தடைப்பட்டு போகும், அவர்கள் வார்த்தை கீழ்ப்படியணும். இரண்டாவது, தேவனிடத்தில் என்ன செய்யணும், ஓடி வரணும், ஜபம் பண்ணணும், ஆண்டவரிடத்தில் அதிகமாய் நாம் பேசணும். மூன்றாவது, தேவனுக்காக நாம் என்ன செய்யணுங்க, ஓடணும். அல்லேலூயா. ஆமாம், இந்த கொரோனா நேரத்தில் கூட ஆண்டவருக்காக நான் இதை செஞ்சேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும், ஏதாவது ஒன்று இருக்கா, ஒரு ஆளுக்கு சத்தியம் சொன்னேன், ஆண்டவருக்காக நான் இதை செஞ்சேன், ஆண்டவருக்காக இதை சாதித்தேன். நம்ம பாருங்கள், நம்ம லீவ் விட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜாலியாக வீட்டில் உட்காந்துக்கிட்டு 7 மணிக்கு சாப்பிட்டு இருந்த நாம் 10 மணிக்கு சாப்பிட்டுக்கிட்டு, 10 மணிக்கு படுத்த நாம் 11-12 மணிக்கு படுத்துக்கிட்டு, அப்படி தான் காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாம் இந்த இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த 3 மாதத்தில் கிட்டத்தட்ட 3 முறை கூட பைபிளை படித்து முடிச்சிருந்துருக்கலாம். ஆமேன்னு சொல்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவருக்காக என்ன செய்தோம் இந்த 3 மாதத்தில்? இந்த நமக்கு நிறைய ஜோமனவே டைம் இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொன்ன எல்லாருக்குமே இப்போ சொல்லவே முடியாது, என்னென்ன ஜோம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்ல முடியாது, மாட்டினீங்க. ஏன்னா இப்போ முன்னன்னா வேலைக்கு போயிட்டு வந்தோம் பாஸ்டர், ரொம்ப டயர்டு, ரெண்டே லைன் சொல்லி ஜோம் பண்ணிட்டு படுத்துக்கிட்டேன், காலையில் ஏஞ்சதும் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வேலைக்கு போதான் கரெக்டாகுது, அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற வேலையை பார்க்க தான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ஒன்றுமே என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஜெபிப்பதற்கு தேவன் போதுமான நேரத்தை என்ன பண்ணியிருக்கிறார், தந்திருக்கிறார். ஒன்றும் பள்ளிக்கூடம் கல்லூரி திறக்காத வாலிப பிள்ளைகளே பெரியவங்க கூட இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் நீங்கள் தான் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க வீட்டில், ஆமாம் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு தான் போதுமான அளவுக்கு நேரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இந்த நேரத்தில் ஆண்டவருக்காக ஏதாவது, ஆண்டவருக்காக ஏதாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ மீண்டும் அந்த அழைப்பை உணர்ந்து யோனா ஆண்டவருக்காக ஓடுறான்.
நான்காம் வசனத்தில் யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். மூன்றாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாக இருந்தது. அப்போ நினிவே பட்டணம் ஒரு சாதாரண நகரம் இல்லை, அது மகா பெரிய நகரம். ஒரே நாளில் ரவுண்ட் அடிச்சிருக்கிறார் யோனா, ஆண்டவருக்காக ஓடி இருக்கிறார். ஒரே நாளில் பிரயாணம் பண்ணி முழு நகரத்தையும் தேவன் பக்கம் திரும்பி இருக்கிறாருன்னா அவர் நடந்து போயிருப்பார் நினைக்கிறீங்க? ஒரு இடத்துல சொல்லிவிட்டு அடுத்த ஜங்ஷனுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கணும்? ஓடி இருக்கணும். ஓடி, ஏய், 40 நாளில் கவிழ்க்கப்பட்டு போகும், உங்களுடைய பொல்லாத வழி விட்டு எல்லாரும் என்ன செய்யுங்கள், திரும்புங்கள், நான் டைம் ஆயிடுச்சு, நான் வேகமாக ஓடுறேன் அடுத்த ஊருக்கு போய். ஏய், 40 நாளில் இந்த நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும், பொல்லாத வழியை விட்டு திரும்புங்கள், இப்படி ஓடி போய் பிரசங்கம் பண்ணியிருப்பான். அல்லேலூயா, ஹாலேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருக்காக ஓடணும், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லணும். அநேகர் பொல்லாத வழியை விட்டு திரும்புவதற்கு நாம் சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லணும். ஏன்னா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, சத்தியம்தான் ஜனங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான்காவது காரியம், யோனா தேவனுக்கு விரோதமாகவே பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறாரு? அழிப்பேன்னு சொல்றீங்களே, ஏன் அவங்கள அழிக்கலன்னு கேட்குறார். தீர்க்கதரிசன ஊழியன்றது அதுதான். சில நேரத்தில் தீர்க்கதரிசிகளை கொண்டு, என்னை கவனிங்க எல்லாரும் நல்லா, தீர்க்கதரிசிகளை கொண்டு தேவன் சொன்ன எல்லாமே நிறைவேறணும்னு அவசியம் இல்லை. இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ப்ராஃபிட்ஸ் ஆர் மவுத் பீஸ் ஆஃப் காட். மவுத் பீஸ் ஆஃப் காட்னா, நம்ம லாங்குவேஜில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, தீர்க்கதரிசியுடைய வாயை வாடகைக்கு எடுத்து பேசுவார் ஆண்டவர். அவ்வளோதான். என்ன செய்வார்? தீர்க்கதரிசியுடைய வாயை வாடகைக்கு எடுத்து பேசுவார். இப்போ என்னை கொண்டு கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி சொல்லணும்னா, என் வாயை எடுத்து அவர் பேசுவார். அவ்வளோதான். இப்போ நான் சொல்லிட்டேன்றதுக்காக, என் வாயிலேருந்து அந்த வார்த்தை வந்துருச்சுன்றதுக்காக அது நடக்கணுன்ற அவசியம் இல்லை. இன்றைக்கி நீங்கள் டிவியில் பார்க்குற நிறையோ பிரசங்கியார்கள், தீர்க்கதரிசிகள் எல்லாம் வந்து சொல்லுவாங்க பாருங்கள், ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு வைங்களேன், ஒரு ஃப்ளைட்டு கிராஷ் ஆகிடுச்சு, இல்லை ஏதோ இது மாதிரி கொரோனா அழிவு வந்துருச்சு, உடனே எல்லாருக்கும் ஒரு பெருமை வேறு. நான் டிசம்பர் 31st இந்த தீர்க்க தரிசனத்தை நான் என்ன செஞ்சேன், சொன்ன மாதிரியே என்ன ஆகிடுச்சு, நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதில் ஒரு பெருமை வேறு. ஒருவேளை கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி எச்சரிக்கிறாருனா, அது நடக்காத அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். இந்த யோனாவே கூட கர்த்தர் பார்த்து கேட்குறாரு, ஏன்பா வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கும் அதிகமான ஜனங்களுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? அவங்களுக்கான ஒரு பரிதாபம் யாருக்கு வரல? யோனாவுக்கு வரல. ஒருவேளை யோனா இப்படி செஞ்சிருந்தா கர்த்தர் சந்தோஷப்பட்டிருப்பார். யோனாவை கூப்பிட்டு கர்த்தர் சொல்றார், எப்பா நினிவே பட்டணத்துக்கு போய் இன்னும் 40 நாளில் கவிழ்க்கப்பட்டு போகும் சொல்லுன்றார். உடனே யோனா என்ன பண்ணியிருக்கலாம், ஆண்டவரே 40 நாள் வேண்டாம்ப்பா, ஒரு வருஷம் டைம் கொடுங்க, நான் போய் அந்த ஊரில் என்ன செய்கிறேன், ஊழியம் செய்கிறேன், நான் போய் அந்த ஊழியம் செய்கிறேன், நான் போய் அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்கிறேன், சத்தியத்தை சொல்லுகிறேன், ஆண்டவர் வகை இயேசுவை குறித்து நான் அவங்களுக்கு அறிவிக்கிறேன், அவர்கள் எப்படியாவது அவர்களை பொல்லாத வழிவிட்டு திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க ஆண்டவரே. ஒரு எஜமான் தோட்டக்காரனை பார்த்து இப்படி தான் அழிக்க சொல்கிறார். அதுக்கு அந்த தோட்டக்காரன் எஜமான் என்ன கேட்குறாரு, இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும். அதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய மனநிலை. இந்த ஜனங்களை அழிக்காதீங்க ஆண்டவரே, அப்படின்னா என் பேரை கூட ஜீவ புஸ்தகத்திலேருந்து கிறுக்கி போடுங்கன்னு சொன்னார் யாரு? அதுதான் ஒரு தெய்வ மனுஷனுக்கு அழகு. யோனா அழிக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இந்த ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பினதுக்கப்புறம் அழிக்கலன்னு சொல்லி ஆண்டவர்கிட்டே சண்டை போடுறான். இப்போ அது எப்படி நீங்கள் அழிக்க விடலாம், அதெல்லாம் தெரியாது, நீங்கள் என்ன செஞ்சே ஆகணும், அழிங்க அப்படின்னு கேட்குறான். அல்லேலூயா. இந்த யோனாவே பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு ஜனங்கள் திரும்பிட்டாங்கன்னு பார்த்துட்டு யோனா ஆண்டவர்கிட்ட சொல்லியிருந்துருக்கணும், ஆண்டவரே நான் பிரசங்கம் பண்ண பிறகு இந்த ஜனங்கள் எல்லாம் விசுவாசிக்கிறாங்க, உங்களை எல்லாம் உபவாசம் இருந்து எல்லாம் அவங்களோட பொல்லாத வழிவிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, திரும்பிட்டாங்கப்பா, அதனால் தயவுசெய்து அவங்க மேலே இந்த தீங்கு அனுமதிக்காதீங்க, அவங்கள அழிக்காதீங்க ஆண்டவரே. இப்படி இந்த ஜனங்களுக்காக யோனா என்ன செய்திருக்கணும், மன்றாடி இருந்திருக்கணும். அதை விட்டுவிட்டு இந்த ஜனங்களை அழிங்க ஆண்டவரே, நீங்கள் அழிக்கிறேன்னு சொன்னீங்க, நான் வந்து சொல்லிவிட்டேன், இப்போ ஏன் அழிக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் கூட அப்படி தானே நிறைய பேருக்கு இப்படி நடக்கணும் அழிக்கணும் அப்படின் தான் நினச்சிட்ருக்கோம். நமக்கு விரோதிகள்லாம் கூட பார்த்துட்டு அவன் அழியணும் நல்லா இருக்கக்கூடாது அப்படி தான் நினச்சிட்ருக்குறோம்.
ஆனால் அவங்க மனம் திரும்பணும், அவங்க பொல்லாத வழி விட்டு திரும்பணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய உள்ளமாய் மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் இந்த ஜனங்கள் எப்படி மனம் திரும்பி இருக்கிறார்கள்னு பாருங்கள். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்களாக மாறி இருக்கிறாங்க. அதுதான் வசனம் சொல்லுது, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாது யாருன்னு ஏற்கனவே நான் சபையில் சொல்லியிருக்கேன். யாருக்கு? குழந்தைகளுக்கு தான் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது. இந்த கையில் சாப்பிட்றதுக்கு இந்த கை சில போய் சாப்பாடில் கை வைக்கும், காலில் செருப்பு மாட்டும் போது இந்த கால் செருப்பு இதில் மாட்டும், இந்த கால் செருப்பு இதில் மாட்டும். ஏன்னா அந்த குழந்தைக்கு தான் இந்த காலுக்கும் அந்த காலுக்கும் வித்தியாசம் தெரியாது. புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் மனம் திரும்பி குழந்தைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு. நீங்கள் மனம் திரும்பினது ஓகே, ஆனால் யாரை போல் மாறணும்? மனம் திரும்பினது மட்டுமில்லை, மறுரூபமும் ஆகணும். சொல்லுங்கள் பார்க்கலாம், மனம் திரும்பிட்டு மறுரூபமாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வேளை ஒரு பிரதர் இருக்காருன்னு வைங்க, அவர் எப்போ பார்த்தாலும் தண்ணி அடிச்சுக்கிட்டே சுற்றியிருப்பார், எப்போ பார்த்தாலும் பீடி பிடிச்சிக்கிட்டே சுற்றி இருந்திருப்பார். சப்போஸ் ஒரு நாள் அவர் மனம் திரும்பிட்டார், அவர் மனம் திரும்பினது ஆண்டவருக்கு தெரியும், ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிற யாருக்குமே தெரியாது. எல்லாம் என்ன நினைப்பாங்க, ஏய் அவனை பற்றி எனக்கு தெரியாதா, அவன் எப்படியெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு வந்து கலாட்டா பண்ணான்னு எனக்கு தான் தெரியும், அவன் சாதாரண ஆள் இல்லை அப்படிம்பாங்க. ஏன்? அவன் மனம் திரும்பின விஷயம் அவங்களுக்கு தெரியாது, ஆனால் அவன் மறுரூபம் ஆனாதான் அவங்க எல்லாருக்குமே தெரியும். இங்கே கூட பாருங்களேன், 10வது வசனம் இப்படி சொல்லுது, 3வது அதிகாரம் 10வது வசனத்தில், அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியையை பார்த்து. அல்லேலூயா, சொல்லுங்கள் பாப்போம், தேவன் எதை பார்த்து? அப்போ நம்ம மனம் திரும்பிட்டோன்றது எதில் வெளிப்படுத்தணுங்க? கிரியைகள் மூலமாக தான் வெளிப்படுத்தணும். அவன் எப்போ பார்த்தாலும் தண்ணி அடித்து சுற்றிட்டு இருந்தான்னா, இப்போ அவன் மனம் திரும்பிட்டான் அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும்? இதுக்கப்புறம் அவனுடைய கிரியைகள், அவன் அந்த பக்கமே போகாமல் நல்ல பிள்ளையா நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணி நல்ல வார்த்தைகளை பேசி அவனுடைய கிரியைகள் மூலமாக தான் அவன் உண்மையிலே மனம் திரும்பிட்டான்னு தெரியும். அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்பினா மட்டும் போதாது, மனம் திரும்பி குழந்தைகளை போல ஆகணும், ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஆமென். இந்த ஜனங்களும் அப்படிதான் மனம் திரும்பி மறுரூபமாக இருக்கிறார்கள், அவருடைய கிரியைகளில் மாற்றங்கள் வந்திருக்கிறது. புல்லாத வழி விட்டு திரும்பினார்கள், அப்புறம் அவருடைய கிரியைகள் எல்லாம் நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். கர்த்தர் அவளை அழிக்காமல் பாதுகாத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 4 காரியங்களையும் மறந்துட வேண்டாம். என்னென்ன சொன்னேன்? முதலாவது, தேவனை விட்டு ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, விலகி ஓடக்கூடாது. ரெண்டாவது, தேவனிடத்தில் ஓடி வரணும். நமக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் இடத்துல நம்ம ஓடி வரணும். மூன்றாவது, தேவனுக்காக ஓடணும். ஏன்னா இந்த யோனா பாருங்கள், அந்தளவுக்கு திறமசாலி, ஒரு முழு பட்டணத்தையே தேவன் பக்கம் திருப்பக்கூடிய அளவிற்கு அவனுடைய வார்த்தைகளில் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக பிரசங்கம் பண்ணியிருக்கார். அந்தளவுக்கு ஒரு திறமசாலியாக இருந்ததுனால தான் கர்த்தர் யோனாவை தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா, ஹாலேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கடைசியெலாம் சொன்னது போல் தேவனுடைய இருதயத்தை புரிஞ்சு செயல்படணும். யோனாவுக்கு அவனுடைய டாஸ்க் முடிஞ்சிருச்சு, என்னை கொண்டு அடிப்பேன்னு சொன்னீங்க, நான் வந்து சொல்லிட்டேன், இப்போ நீங்கள் அவங்களை என்ன செஞ்சாகணும், அழைக்கணுன்றான். ஆனால் உண்மையிலே யோனாக்கு ஆண்டோட இருதயம் புரிஞ்சிருந்துச்சுன்னா, ஆண்டவரே இந்த ஜனங்களை என்ன செய்யாதீங்கப்பா, அழிக்காதீங்கப்பா. வேணும்னா இப்போ மனம் திரும்பலைனா கூட என்ன பண்ணியிருந்துருக்கலாம் யோனா? ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஜனங்களுக்காக திறப்பில் நிற்க யாராவது ஒருத்தர் அவர் என்ன செஞ்சாராம், தேடுறார். யாராவது ஒருத்தர் மன்றாடுவதற்கு இருந்தாலே கர்த்தர் அழிக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது ஒருவேளை யோனா அப்படி மன்றாடி இருந்திருக்கலாம், ஆண்டவரே மனம் திரும்பலனா கூட பரவாயில்ல, எனக்கு 1 வருஷம் வாய்ப்பு கொடுங்க, நான் இந்த 1 வருஷத்தில் இந்த ஜனங்களை எப்படியாவது உங்கள் பக்கம் என்ன செய்கிறேன், திருப்புகிறேன். அல்லேலூயா. ஒரே நாளில் திருப்பிட்டார் யோனா, அந்தளவுக்கு ஒரு கிருபை பெற்றவன். ஆனால் அதனால தான் கர்த்தர் சொல்லிட்டார், உன்னை கொண்டு தான் நான் அந்த காரியத்தை செய்வேன், ஏன்னா உன்னால் செய்ய முடியுன்றதுனால தான் கர்த்தர் உங்களை அந்த காரியத்தை செய்ய சொல்கிறார். அல்லேலூயா, சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டுமாக இந்த 4 காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, ஒருபோதும் தேவனை விட்டு விலகி நாம் என்ன செய்ய வேண்டாம், ஓட வேண்டாம். டு நாட் ரன் அவே ஃப்ரம் காட், டு நாட் ரன் அவே ஃப்ரம் காட்ஸ் காலிங். இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேகரும் சரி, அமர்ந்திருக்கிற அநேகரும் சரி, ஆண்டவருடைய அழைப்பை பெற்றுக்கூட இன்னும் நீங்கள் ஊழியத்துக்கு வராமல் விலகி ஓடிட்டுருக்குறீங்க. ஒருவேளை கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு அழைச்சிருந்தா கூட ஆண்டவர் விட்டு விலகி ஓடாதீங்க. ஆமென். ரெண்டாவது, ஆண்டவர் இடத்துல ஓடி வாங்க. நீங்கள் இருக்கிற இந்த சூழ்நிலை மாறணும்னா, நம்பிக்கையற்ற இந்த சூழ்நிலை மாறணும், ஒரு விடுதலை உண்டாக்கணுன்னா
ஆண்டவர்கிட்ட ஓடி வந்தால் தான் முடியும். மூன்றாவது, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், ஆண்டவருக்காக ஓடுங்க. இருக்கிற வாழ்நாளில், கொஞ்ச நாளில், கடைசி காலத்தில் வாழ்கிறோம். ஆண்டவருக்காக நம்ம ஓடுவோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை பிரசங்கிப்போம். நாம் அறிந்து கொண்ட இந்த அன்பை அநேகருக்கு பறைசாற்றுவோம். அநேகருக்கு இயேசுவை பற்றி இந்த நாட்களில் சொல்லுங்கள். ஆமென், அல்லேலூயா. இந்த கொரோனாலாம் வந்தால் கூட யாருமே இப்போ கிறிஸ்தவங்களை குறை சொல்ல முடியாது. ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ நடக்கிற கொரோனாவாக இருக்கட்டும், வெட்டுக்கிளியாக இருக்கட்டும், எல்லாம் பைபிள் எழுதியிருக்கு. ஆமென். கொள்ளை நோய் வரும், யுத்தங்கள் வரும், பஞ்சம் வரும், இப்படி வெட்டுக்கிளி வரும் அப்படிங்கிறது எல்லாமே என்ன பண்ணியிருக்கு, எழுதியிருக்கு. இப்போனாச்சும் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுக்கு மேலே ஒரு ப்ரூஃப் நமக்கு தேவையே இல்லை. ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் சீக்கிரம் ஞானஸ்தானம் எடுங்கள். ஆண்டவருக்காக கொஞ்ச நாள் உழைக்கலாம். ஆமென், அல்லேலூயா. ஒருபோதும் ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஆண்டவர்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. அவர்கிட்ட கேள்வி கேட்கவே ரைட்ஸ் இல்லை. ஆனால் யோனா ஆண்டவர்கிட்டே கேள்வி கேட்டு சண்டை போட்டுனுகிறார். அவர் பரிதபிக்கிறார் அந்த ஜனங்களுக்காக. ஆனால் அந்த இருதயம் யாரால் புரிஞ்சிக்க முடியல, யோனாவால் புரிஞ்சிக்க முடியல. நாம் இன்னைக்கு ஊழியம் செய்யறதுனாலும் சரி, வாழ்ந்தாலும் சரி, எல்லாம் அவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு விடுதலை தருவார். கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ப்ரேஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ப்ரேஸ் தி லார்ட். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்மை ஆராதிக்கும் நாமத்தை உயர்த்த தேவன் பாராட்டின இந்த மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாம் மகிமைப்படுவதாக எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒருபோதும் விட்டு விலகாமல் ஆண்டவரே உம்மிடத்தில் ஓடி வர, உமக்காக ஓட எங்களுக்கு கிருபை செய்ய முடியா ஜெபிக்கிறோம். யோனாவுடைய ஆண்டவரே புஸ்தகத்திலேருந்து இந்த நாளில் எங்கள் கற்றுத்தந்த எல்லா சத்தியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, மனம் திரும்பி மறுரூபம் ஆக எங்களுக்கு கிருபை செய்வீராக. நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். இந்த ஆராதனில் கலந்து கொண்ட ஆண்டவரே, இதை தொலைக்காட்சி வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையில கர்த்தனை ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துங்க ராஜா. நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். பலப்படுத்த காத்துக்குள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. ஒருவேளை பலவீனமாக இருப்பார்கள், ஆனால் இயேசுவின் நாமத்தில் அந்த பலவீனம் நீங்க நான் கட்டளையிடுகிறேன், இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும். எந்த விதமான நோய் நொடி கிருமிகள் உடைய பிள்ளைகளை பின்தொடராதபடிக்கு தாக்காதபடி கர்த்தர் வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். இந்த வேலையை தாழ்த்தி கரங்களை ஒப்படைக்கிறேன். இயேசுவின் மூலம் சபிக்கிறோம். சபிக்கலும் நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி. முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்னிய ஏக்கமும் காவலும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு வழிநடத்தி பாதுகாப்பதாக. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட்.